மகிழ் சோனியா மகிழ் மக்களே இன்னைக்கு சின்ன பொண்ணு அத்தை வீட்டுக்கு கிறிஸ்துமஸ்க்கு சாப்பிட கூட்டா நான் போறேன் உங்களுக்கு சோறெல்லாம் பொங்கியாச்சு வச்சு சாப்பிடுங்கண்ணே அப்பா சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டவனைக்கு கொஞ்சம் ரசம் ஊத்தி சிக்கன் கூட்டம் வச்சிருக்கேன் பொறிக்கும் செஞ்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு கொடுங்க மக்கா சரி அப்ப இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வர ராத்திரி ஆயிரம் சாப்பிட்டுட்டு உடனே வந்துருவோம் மக்கா எம்ம யாமே இப்படி சொல்லியா என்னைக்காவது நீ போயிட்டு சீக்கிரம் வந்திருக்கியாம ஆமா சோறெல்லாம் பொங்கி வைக்கலன்னா கூட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கன்னு ஓடி வருவா சோறு பொங்கி வச்சுட்டு அப்பாக்கும் கொடுக்க சொல்லிட்டியா ஏன் இன்னைக்கு அங்கதான் நீங்க டிவி தானே டி பாத்துட்டு இருப்பியே நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு எடுத்துட்டு வாறேன் எம்ம நீங்க எல்லாரும் எப்பவும் ஒண்ணா தான் சுத்துறிய என்ன கதம விடுவிய நாங்க பெரிய அலுவலுக்குள்ள என்னதாவது பேசுவோம் டி அது எல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா இப்போ எலும்புங்க கால் அவ்வளவு பெருசாலி பத்து இனி கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துட்டு வாறேன் கதை விட வரதுக்கு அம்மா என்னலாம் சொல்லியா ஏடி உண்மையிலே கால் வலிக்கு எலும்புங்க எம்ம ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் படுத்துக்கிறியம்ம எலும்புங்க டி அஞ்சு நிமிஷம் படுக்க போறாள் அஞ்சு நிமிஷம் ஏமா டக்குனு தள்ளி விட்டா மண்டை அடிச்சுட்டு தெரியுமா சின்ன பொண்ணு போமா இனி லேட் ஆயிட்டலாம் எங்க இப்பந்தாங்க சர்ச்சில் ஆளே இல்ல கூட ரெண்டு போட்டோ எடுத்துட்டு போவோம் இவ்வளவு நேரம் போட்டோ தானே சின்ன பொண்ணு எடுத்தோம் இனி போவோம் நேரிட்டே இருக்கு பாரு எங்க இன்னைக்கு தாங்க சேலெல்லாம் உடுத்து நகெல்லாம் போட்டிருக்கேன் போன உடனே உங்க அம்மா நகையை பிடுங்கி வச்சிரும் ஒரு ரெண்டு போட்டோ எடுத்துட்டு போவோமே ரெண்டு போட்டோவா செல்லுல பாரு நூறுக்கு மேல போட்டோ எடுத்தாச்சு அப்படியா அவ்வளவு போட்டோ எடுத்துட்டோமா ரெண்டு மூணு தானங்க எடுத்தோம் நிறைய இருக்கு சின்ன பொண்ணு வா ஆடு வேற வாங்கி குடுத்துட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா ஒத்தையில எப்படி கறி வச்சுக்கிடுவாவ சரி போவோம் அம்மா அம்மா நீ எங்க வந்தாலும் அம்மாதான் ஆமா பத்திய மக்களே பாட்டி பாவம் அப்படியா இப்படி பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுத்த பிறகு மாதிரி விளங்குதுக்கா ஆ சரி சரி நீ தான் பாவம் போமா வாங்க என்ன பச்சை பச்சேனி கருவேப்பிலை வளருது நம்ம வீட்ல என்னனி வச்சாலும் வர மாட்டேக்கு உமா உமா உமாலா கருவேப்பிலை முறிச்சத பாத்துட்டாவளோ மரத்திலே வச்சிருவோம் நல்ல உடம்பு போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுவோம் உமாலோ இவியலா என்னக்க கொஞ்சம் கீழே எட்டி பாரு யாங்க பாருண்ணா பாரு இழுவ ஒரு மாதிரி காலு கையை இழுத்துக்கிட்டாலே எதுக்கு எக்ஸசைஸ் செய்யங்க அங்க பாரு ராணிய கலை லட்சுமியும் ஆமாக்க எங்க போறாவ ஜோடி போட்டுட்டு சின்ன பொண்ணு வீட்டுக்கு சாப்பிட கூட்டா பத்தியா கிளம்பி போறாவன் நினைக்கேன் நம்மளும் போமாக்க வேண்டாம் அவிய மொத போட்டு சின்ன பொண்ணு என்ன சர்ச்சில் இருந்தே வரலையா இப்பமே போனோம்னு வையா அவிய அலையில ஏதாவது செய்ய சொல்லிவிடுவாவ அவிய போய் செய்யட்டு பைய போவோம் எக்க இப்பமே போனாதானே என்ன நடக்கும்னு தெரியும் ஆமா பத்தியா அப்ப போவோமா நீ ரெடியா தானே இருக்கா ஆமாக்க சரி அப்ப போவோம் சாப்பிடி நேரத்துக்கு பிள்ளைகளோட வர சொல்லுவோம் அந்திக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருவோம் ராத்திரி ஒரு துவாசையை சுட்டு கூட்ட வச்சு தின்னுக்கலாம்ல சரிக்க
நீங்க போங்க, நான் வாரேன். போவ இல்லவ, நீ இப்பமே நடக்க ஆரம்பிச்சாதான் ஒரு மணிக்காவது சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் சேர முடியும். எதுக்குதான் இப்படி சுத்தி சுத்தி வாராவளு? ஒரு கருவுல கூட இவளுக்கு தெரியாம பறிக்க முடியல. ஏக்க இழுக்காதீங்க. ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ராணியக்கா, சின்ன பொண்ணு இப்பதான் சர்ச்சுக்கு போயிட்டு வாரிய? ஆமாக்கா, நீ யாராயிட்டு? ஏக்க நல்லா இருக்கனா? சூப்பரா இருக்க சின்ன பொண்ணு. லெச்சு, எப்படி இருக்கேன்? போமா வாங்க. சின்ன பொண்ணு, சாப்பிட்டு தியேட்டருக்கு படம் பார்க்க போவானே, உன் செலவுல கூட்டு போவியா? ஐயோ, இன்னைக்கு என்னென்ன செலவெல்லாம் இழுத்துட போற அவ்வளவு தெரியலையே. எங்க ஒரு படம் பார்க்க கூட்டு போங்க எங்க எல்லார்த்தையும். எங்க சொல்றியா மாமா? ஓ சொல்றியா மாமா? சரி சின்ன பொண்ணு. உமாலோ பாத்தியா எப்படி மண்டை மண்டை ஆட்டியா நீ? இதே இது நம்ம வீட்டுல கேட்டேன்னு நினைச்சு பாரு. எங்க கூட்டிட்டு போவியலாம். என்ன இவ்ளோ நகை சேர்த்திருப்பா? போன வருஷம் கூட வட்டி இவ்ளோ நகை கிடையாது உமா. ஒரு வருஷத்துக்குள்ள சேர்த்துட்டால. ஆமா அக்கா, நம்ம கூட எங்கேயாவது வரும்போது என்னைக்காவது போட்டிருப்பாளா? ஒரு பேண்ட் சட்டையை மட்டும் மாட்டிக்கிட்டு வந்துருவா. கையிலலாம் முட்டு வர காப்பு போட்டிருக்கா. ஆமா அக்கா, அவன் ஒரு வேலைக்கும் போன மாதிரி இல்ல. எங்கேயாக்க இருந்து இவ்வளவு ரூபா வந்துச்சு? ஆமா அக்கா, இந்த வர்க்கீஸ் பையில பார்த்தா ஒண்ணும் தெரியாத பையன் மாதிரி பாம்போல இருப்பான். எப்படி காரியமா நகை சேர்த்திருக்கான் பத்தியா? ஆமா அக்கா, நம்ம நம்மட்ல உள்ளவனோல இருக்கானோல, கழுத்துல கிடக்கத கூட காதுல கிடக்கத கூட நீ அத்துட்டு போற இடத்துல தான் குறியா இருப்பாவ. ஆமா அக்கா. சரி சிங்கி, வா போவோம். ஆமா ஆமா, நீ சிங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த நாலு முடி ரொம்ப மோசம், ஒரு காலமும் திருந்தாது. சிங்கியா சிங்கி, எந்தால போய் தொலைஞ்சால தெரியல. இந்த வீட்டை விட்டு என்னைக்கு நம்ம வெளிய போறோமா அன்னைதான் நமக்கு நிம்மதி. ஒரு நல்ல நாளும் கிடையாது, கெட்ட நாளும் கிடையாது, எல்லா அன்னைக்கு நம்மளுக்கு வேலை தான். இதே ராணியக்கா லட்சுமிக்கா எல்லாரும் வந்தாச்சு, சாப்பிடுவோமா? தே சாப்பிடுவோமா? செஞ்சா வச்சிருக்கா? ஏந்தே, நீங்க என்ன செய்யலையா? ஆமா, நீ ஊர் சுத்திட்டு வா, நான் செஞ்சுவா, வாயில போடியே. இதே என்னக்கே சண்டையா போடுறிய? பாரு லட்சுமி, இவ பண்ணிய வேலைய அவ்வளவு வெறும் சாப்பிட கூட்டிருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல லட்சுமி? இவ்வளவு நேரம் ஆயிருக்கு, இறைச்சி அறியவே செஞ்சிருக்கேன். என்ன கிடக்கு ஒரு கிலோ காணும். உங்களை சாப்பிட கூட்டிட்டு உங்க கூட தான் இவ்வளவு வாரா. யாரு லட்சுமி சமைப்பா? எக்க, மூன்றைக்கே முழிச்சு பரப்பிட்டு எடுத்து நாலு மணிக்கு சர்ச்சுக்கு போயிருக்கேன். இப்ப நாங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் என்னக்க செய்ய முடியும்? ஏன் உன் கூட தானே நானும் வந்தேன். பத்து மணிக்கே பிரேயர் முடிஞ்சு ராணி ஏன் கூட வீட்டுக்கு வந்திருப்பானா? அந்த நேரமே சோறெல்லாம் பொங்கி கமத்திருக்கலாம். சரிக்க, இப்ப என்ன, எங்களை தானே கூட்டியே, வேற யாரும் வராவல? இல்லம்மா, வேற யாரையும் கூப்பிடல. உங்களை கூப்பிட்டது மதிச்சு நீங்க வந்திருக்கிறிய. அந்த நேரத்துக்கு சமைச்சு தந்தாதானே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரிக்கா, ஒண்ணு இல்ல, ஆளால ஒவ்வொரு வேலை செஞ்சா நின்னு அப்படின்னு முடிஞ்சிடும். கொண்டாங்க, போய் கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கு, நீல வெட்டிட்டு வரோம். இது இருக்கட்டும் லட்சுமி, இதை நான் குழம்பு மாதிரி வைக்கேன். வெளியே இருக்கிறத கொஞ்சம் வெட்டிட்டு வாங்க லட்சுமி, கூட்டு மாதிரி வச்சு கொஞ்சம் பொறிக்கவும் செய்வோம். சரிக்கா, வெட்டிட்டு வரோம். இதே அப்ப ஆளால ஒவ்வொரு வேலை செய்யுங்க, நான் இப்ப வாரேன். நகையெல்லாம் கலக்கி உள்ள வச்சுட்டு போ, எங்கே கொண்டு வித்துட்டு வந்துடாத. கிழவி என்ன வருத்து வருவு, இப்படி வேலை செய்ய ஆளே இல்லைன்னு தெரிஞ்சா கொஞ்சம் முன்னே வந்திருக்கலாம் பத்தியலக்க. ஆமா லட்சுமி, நானும் காலையிலேயே கொஞ்சம் சிக்கனை வாங்கி கறி வச்சுட்டேன், சும்மாதான் இருந்தேன்.
எது என்னக்கு இப்ப கிடந்து வெட்டிட்டு இருக்கீங்க? என்ன ஒண்ணு ரெடியா இல்லையா? ஆமா வசந்தி, எல்லாரும் அங்க சர்ச்சுக்கு போயிட்டு நீ யாராயி தான் வந்திருக்கவ? ஏனிதான் வைக்கணும். வசந்தி, நீனும் உமாளும் போய் கொஞ்சம் தக்காளி உள்ளி எல்லாம் வெட்டுங்கம்மா. ஏனி எப்ப வெட்டி எப்ப திங்க? பிள்ளைல வயித்து பசியோடி ஓடி வரோம். இவ கூட்டாணி சுவாத்தையும் முங்காம வந்துட்டேன். எக்க உள்ளி உடைக்க கஷ்டமா இருந்தா போய் ரெஸ்ட் எடுங்கக்கா, நாங்க உடைக்கோம். இருக்கட்டு வசந்தி, இப்பமே நீ யாராயிட்டு பத்தியா? ஏனி படுத்தா சரிப்பட்டு வராது. எக்க உங்ககிட்ட வந்து கேக்கணும்னு நினைச்சே மறந்தே போச்சு. நம்ம சின்ன பொண்ணு கொடுத்தால நகை எல்லாம் தங்கமாக்க? ஆமா வசந்தி, தங்கம் தான். ஓ அப்படியா? முன்னாடிலாம் அவட்ட இவ்வளவு கிடையாது பத்தியில, அதான் கேட்டேன். பரவாயில்லக்க, கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் சேர்க்கணும். அவைய வீட்டுல கல்யாணம் தோடி போட்டதா இல்ல அவ இப்ப வந்து எடுத்ததாக்க? ஆமா கல்யாணம், பெரிய கல்யாணம். 11 தாம்பளம் வச்சு பட்டு கட்டி பூ வச்சு எல்லாம் நடந்துச்சு கல்யாணம். நல்ல நாள் அதுவும் அதை ஞாபகப்படுத்தாத வசந்தி. வேலையை பாரு கிழவி, சரியான ஆளுதான். நகை எடுத்தது சொல்ல மாட்டேன் கல. வேலையை பாரு, வேலையை எங்களுக்கு தெரியாதுல்ல.